இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மணி ஹேஸ் டிவி சீரிஸ்ல 4வது சீசன்ல 3வது எபிசோட் பார்க்க போறோம். இன்ன ஒரு 5 எபிசோட் தான் நிக்கி நிக்கிறேன். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம டென்வரை காமிக்கறாங்க. என்ன பண்றான் பாருங்க, கையில அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் டூல வச்சுக்கிட்டு ஜெனரலா எல்லாரும் காதல்ல வந்தா என்ன பண்ணுவாங்க, ரோஜா பூ எடுத்துட்டு போவாங்க இல்ல கிரீட்டிஸ் கொடுப்பாங்க இல்லையா. ஆனா இங்க நம்ம போய் பவர் டூல வச்சுக்கிட்டு காதல் சின்னத்தை உருக்கிக்கிட்டு இருக்கான், உருவாக்கிக்கிட்டு இருக்கான். அங்க கட் பண்ண அந்த பக்கத்துல போன பாட்டோட எண்டிங் எங்க முடிது ஞாபகம் இருக்கா? அந்த போலீஸ் கூடாரத்துல வேலை பாக்குற ஒரு போலீஸ்காரனை இவங்க பிடிக்க போக அவன் அங்கிருந்து தப்பிக்கிற பாட்டு அந்த உயரதிகாரியும் சரி இந்த பிரெக்னன் லேடியும் சரி ரெண்டு பேருமே சட்டத்தை மீறி தான் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் அவங்க மாட்டத்தான் போறாங்க, அப்ப நீயாவது எஸ்கேப் ஆக வேணும் இல்லையா. சோ எங்களால முடிஞ்ச உதவி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டெடுத்து வைக்கிறான் துடுப்பு. அதுக்கப்புறம் இன்னொரு கட்டெடுத்து வைக்கிறான் துடுப்பு. என்னடா ரெண்டு கட்டுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய போலீஸ்காரன் போய் ஒத்துக்க போறான் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் மூட்டை மூட்டையா கொட்டுறாங்க. கோடி கணக்குல பணம் தரோம், நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னு, என் டாலிங்க அந்த போலீஸ்காரி உசுரோட தான் இருக்கா அப்படிங்கறத எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மேட்டர் எப்படியாவது நீ அந்த போலீஸ்காரிக்கு என்னோட டாலிங்க்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த போலீஸ்கார அதுக்கு வாய்ப்பே இல்ல, அவ பக்கத்துல போறதுக்கே என்ன விட மாட்டேங்கிறாங்க, அதுக்கும் மேல அவ கூட பேசுறதா நடக்காத காரியம் சொல்ல அதெல்லாம் ஒரு மஜாயத்தும் கிடையாது, இதோ என்னோட வாட்ச், இந்த வாட்ச நீ கட்டிட்டு அவன் முன்னாடி அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு போனாலே போதும் அவளே புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்றான். அப்படியே அங்க சீனு கட்டு. இப்ப அந்த கஜானக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாருங்க. இவன் ஆசை ஆசையா பண்ண அந்த டாலர் எடுத்துட்டு வந்து பார்த்தா இங்க நம்ம டென்வரோட பொண்டாட்டி நம்ம சின்ன பையன் ரியோ கூட பேசிக்கிட்டு தாங்க இருக்கா. பட் அதை பார்த்து இவன் தப்பா புரிஞ்சுக்கிறான். கல்யாணம் ஆயிருச்ச ஒளிய மெச்சூரிட்டியே இல்லைங்க நம்ம டென்வர் பயலுக்கு. இப்போ அங்கிருந்து சின்னதாக ஒரு ஃபிளாஷ்பேக், என்ன காலகட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னு பாருங்க. இவங்க அந்த கஜானாக்குள்ள பூர்வாயம் பார்த்தீங்களா, அன்னைக்கே முந்தின நாள் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த கண்ட்ரோல் ரூமா ஒரு வேனையா வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதுல போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவளோட பொண்ணுகிட்டயும் அம்மா கிட்டயும் போன்ல பேசுவா. பேசிட்டு அந்த போன்ல இருக்கிற சிம் கார்டு பேட்டரி மொபைல் சொல்லி எல்லாத்தையுமே எடுத்து தனித்தனியா கலட்டி அதுக்கப்புறம் மைக்ரோவேவ் ஓவன்குள்ள போட்டு நல்லா எரிச்சு கறிக்கிறா. அந்த ரேஞ்சுக்கு வரமானவதான் ஒரு துளி கிடைச்சாலும் போதும் நோண்டி நொங்கெடுத்துருவாங்க இந்த போலீஸ்காரங்க அப்படிங்கறது அவளுக்கு தெரியும். அடுத்த நாள் காலையில 6 மணி ஆச்சுங்க, நம்ம டாலிங்க புடிச்சு உள்ள வச்சிருக்காங்க. விசாரணைன்ற பேர்ல டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த பிரெக்னன் லேடி. நீ சரியான பாசக்காரன் எனக்கு தெரியும், எப்படி இருந்தாலும் உன் பொண்ணுகிட்டயோ உங்க அம்மா கிட்டயோ பேசாம இருந்திருக்க மாட்டேன், அந்த கண்ட்ரோல் ரூம் மாதிரி வேனை வச்சிட்டு இருந்தீங்கல்ல அங்க இருந்து எப்படி அவங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு இருந்த அந்த மேட்டரை சொல்லு சொல்லுன்னு நம்ம பிரெக்னன் லேடி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அதே நேரம் இந்த பக்கத்துல நம்ம ஸ்பை போலீஸ் வரா, கையில நம்ம ப்ரொஃபசர் கொடுத்திருந்த வாட்ச கட்டியிருக்கான், கூடவே ஏதோ டீ எடுத்துட்டு வரா. அதே நேரம் உயிரதிகாரி வந்து விட்டு எதிர்காலத்தில் ஆதாரம் கிடைக்க போகுதே அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டிக்கிட்டு இருக்க. ஆதாரத்தை கையில வச்சுட்டு என்கிட்ட பேசுவியா போடி அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். அதே நேரம் அந்த பக்கத்துல கஜானாக்குள்ள நம்ம டென்வர் ரொம்பவே சோகமாவும் டென்ஷனாவும் இருக்கிறத பார்த்து அந்த தாடிக்கார வந்து என்னடா மேட்டர் அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி என்னோட பொண்டாட்டி ரியோ கூட பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, டேய் சாதாரணமா பேசி தாண்டா இருக்கா, இதுக்காக என்ன அப்படி எல்லாம் டென்ஷன் ஆயிட்டு இருக்க, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்ச ஒளிய மெச்சூரிட்டியே இல்லடா போடா அப்படின்னு சொல்லி திட்டாப்ல நம்ம தாடிக்கார. நீ பண்ண மிகப்பெரிய மடத்தன என்ன தெரியுமா,
ஒரு பொண்டாட்டி புருஷனை திட்டினா நல்லா திட்ட வாங்கணும், எதிர்த்து ஒரு வார்த்தை கேட்க கூடாது. நம்மளோட அல்டிமேட் கோல் என்ன மாதிரிமா இருக்கணும், அந்த பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு திட்டுறா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்டா. நம்ம நிறைய தப்பு பண்ணிருப்போம், நிறைய போய் சொல்லிருப்போம், அதுல எந்த போய் அவ கண்ணில் மாட்டி எந்த போய்க்கு நம்மளை திட்டிட்டு இருக்கா அப்படிங்கறது தெரியாம வாயை கொடுத்து மாட்ட கூடாது. நீ தேவையில்லாம போன பாட்டுல நிறைய சண்டை போட்டவகிட்ட அவ கோபமா இருந்தா நீ எந்த பதிலும் பேசாம நல்லா அவ திட்டுற எல்லாத்தையும் வாங்கிட்டு உன் வாயிலிருந்து வர வார்த்தை ஒரே வார்த்தை தான் இருக்கணும், சாரி அப்படின்னு இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் பொலப்பு நடத்த முடியும், இல்லைன்னா கஷ்டண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பனா இருக்கிற மாதிரி அட்வைஸ் போட்டுட்டு இருக்காரு நம்ம தாடிக்கார. அதே நேரம் அந்த பக்கத்துல நடக்குதுன்னு பாருங்க, நம்ம மார்டினியே கட்டி போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கான் இல்லையா, அவன் தண்ணி வேணும்னு கேட்க நம்ம ரியோ தண்ணியை கொடுக்க, இன்னும் உன் கண்ணில் பார்த்தா தூக்கமே தெரியலையே, ஒரு நாளைக்கு மூணு நாலு தடவை தூக்கம் இல்லாம எந்திரிக்கிறியோ அப்படின்னு கேட்க, உனக்காக நான் இருக்கேன், ஏதாவது பிரச்சனைனா வா என்கிட்ட பேசு பழகு அப்படின்லாம் சொல்றாரு. இது எல்லாமே அந்த போலீஸ்காரங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா அவங்க முன்னாடி தான் நடந்துகிட்டு இருக்கு. அவன் போனதுக்கு அப்புறம் ரியோ போனதுக்கு அப்புறம் இவன் தான் இந்த டீம்லயே வீக்கான பைய, நம்ம தப்பிக்கணும்னா இவனை தான் நம்ம முத நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பக்கத்துல கட்டி வச்சிருக்கிற அந்த போலீஸ்காரங்க செக்யூரிட்டிக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்க கிட்டயே வளர்றான் நம்ம மார்டின். ஆனாலுமே இந்த செக்யூரிட்டி பயலுக அதுலயும் குறிப்பா ஒரு மொட்டை இருக்கா இல்லையா, அவன் நம்ம மார்டினை நம்புற மாதிரியே தெரியல. நீ என்ன நம்பு நம்பாம போ, வெளிய பாரு எவ்வளவு பெரிய ஆர்மி இருக்கு, எவ்வளவு போலீஸ்காரங்க இருக்காங்க, எவனாவது உள்ள வர முடியுதா? நீ நேரம் அமைதி பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்கும், இங்க இருந்து உன்னை தப்பிக்கிறதுக்கோ உன்னை கூட்டிட்டு போறதுக்கோ வேற எவனும் வரப்போறது இல்ல, நம்மளே தப்பிச்சு போனாதான் உண்டு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மார்டின் இந்த செக்யூரிட்டிக்காரங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த பய போற போக்க பார்த்தா சைக்கோ அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும், ஆனா வில்லத்தனமாவும் வில்லைங்க கூட சேர்ந்துருவான் போல அப்படிங்கிற மாதிரியே தெரியுதே. இப்போ அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க, நம்ம ப்ரொஃபஸரும் அந்த தொடுப்பும் ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட்குள்ள போறாங்க, ஒரு பாலடைஞ்ச இப்ப யாருமே வராத அண்டர் கிரவுண்ட் ரயில்வே டிராக் மாதிரி தெரியுது, அதுக்குள்ளேயே ஏறி போறானுங்க. அதுக்குள்ள பார்த்தா ஒரு ரகசிய அறைய ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருக்கானுங்க, இன்கேஸ் இவங்க அந்த லாஸ்ட் பிளான நம்ம ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரி வேற வழி இல்லைன்னா அந்த லாஸ்ட் பிளான ஆக்டிவேட் பண்ற மாதிரி இருந்தா இந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்து தான் அந்த பிளான ஆக்டிவேட் பண்ண போல. சோ அங்க வந்துடுறாரு, ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருந்தா எல்லா மிஷின்ஸும் தயாரா இருக்க வேலையை ஆரம்பிக்கிறாரு. அங்க இருந்து நம்ம டோக்கியோக்கு கால் பண்றாரு, தன்னோட டார்லிங் இன்னும் உயிரோட தான் இருக்கா, அந்த போலீஸ் கஸ்டடியில அந்த போலீஸ்காரங்களோட கூடாரத்துக்குள்ளதான் இன்னும் விசாரணை இருக்கா அப்படிங்கிற மேட்டர் சொல்ல டோக்கியோக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அவளை எப்படி காப்பாற்ற போறீங்க, என்ன காப்பாற்றின மாதிரியே காப்பாற்ற போறீங்களான்னு கேட்டா, இல்லை லாஸ்ட் டைம் ஒன்று காப்பாற்றினாங்க நினச்சதே ஒரு சூசைடு மிஷினு, அதே மாதிரி தப்பா மறுபடியும் பண்ண முடியாது, வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அப்போ உங்களோட பிளான் என்ன அப்படின்னு நம்ம டோக்கியோ கேட்டா, அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ப்ரொஃபஸர் திணறாரு, இந்த செகண்ட்ல எனக்கு எந்த பிளானுமே இல்லை, என்னால் யோசிக்கவே முடியல அப்படிங்கிறாரு. ப்ரொஃபஸராலே யோசிக்க முடியலன்னா பாருங்களேன், நீங்களே எப்படி சொன்னா எப்படி, ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கணும், இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல, எனக்கு சுத்தமாக ஐடியா வரல, வேணும்னா ஒன்று பண்ணலாம், மாற்றினை நீ கட்டிப்பட்டு வச்சிருக்கல, அவன் சரியான திறமசாலி புத்திசாலி பிளான் போடுறதுல எக்ஸ்பர்ட், பேசாம அவங்க கிட்ட போய் என் டார்லிங் இன்னும் உயிரோட இருக்கா, அவளை எப்படியாவது அந்த போலீஸ் கூடாரத்துல இருந்து காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வரணும், அதுக்கு நல்ல பிளான போட சொல்லி கேளு அப்படின்னு சொல்ல, இவ காண்டாரா முடியாதுங்கிற, நீ தப்பா நினைச்சுக்கிற, நான் சொன்னேன்னு போய் கேட்டனா கண்டிப்பா அவர் பண்ணுவாரு, நீ போய் கேளு. இப்படி அவனை ஏதாவது ஒரு பிளான்ல நீங்க தான் நீங்க இல்லைன்னா வேற யாராலும் இதை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா அவன் ஆர்வத்தோட அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவான், நம்ம கூடயே அவன் இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு, அவனை பகச்சுக்கிறத விட தட்டி கொடுத்து நம்ம பக்கத்திலேயே வச்சுக்கிறது தான் சேஃப் அப்படின்னு நம்ம ப்ரொஃபஸர் சொல்ல, சரி என்னால முடிஞ்சதை நான் பாக்குறேன் அப்படிங்கிறா நம்ம டோக்கியோ. அப்படியே மரம் மடந்து கீழே போறா, மார்டினை பார்க்க போவா அப்படின்னு நினைச்சா மார்டினுக்கு பதிலா நம்ம டென்வரை பாக்குறா. டென்வர் கிட்ட ரொம்ப பச்சையா, யாருக்குமே தெரிய வேண்டாம், நீனும் நானும் எங்கேயாவது தனியா, உனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு வண்டியில படு வேகமா போக போறோம், என்ஜாய் பண்ண போறோம், ஒரு ஒரு நாள் ஃபுல்லா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி ஒண்ணு மணி நேரம் இருந்துட்டு அதுக்காரம் அப்படி ஒரு மேட்டரே நடந்த மாதிரி நம்ம யார்கிட்டயும் காமிச்சுக்க வேண்டாம், நீயும் மறந்துடு என்ன நானும் மறந்துற ஒன்ன அப்படின்னு சொல்லிட்டு பச்சையா கூப்பிடுறா. ஆனா நம்ம டென்வரை இன்னும் மறந்துடாத, என்னதான் என் பொண்டாட்டி என்ன விட்டுட்டு போனாலும் என்கிட்ட டைவர்ஸ் கேட்கறாள் அப்படிங்கறதா இருந்தா கூட இன்னும் நான் அவளை நேசிக்கிறேன். இப்போ ஒன்ன பொறுத்தவரை நான் பேச்சுலர், நீயும் பேச்சுலரா ஃபீல் பண்ற, அதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு நம்ம யோசிக்கிறதெல்லாம் பண்ணிட முடியாதுரி அப்படின்னு சொல்லி கோமா சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்போ அந்த பக்கம் பாருங்க என்ன நடந்திருக்குன்னு, நம்ம டார்லிங்கோட பழைய புருஷன் இருக்கான் இல்லையா, அவன் தடயவியல் நிபுணர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் அந்த ஆம்புலன்ஸ்குள்ளே பூந்து எல்லாத்தையும் தேடி பிடிச்சி பார்க்கையில் அந்த அவனுக்குள்ளே நம்ம ஹீரோயின் எரிச்சா பார்த்தீங்களா மொபைல் ஃபோனு, அது அவனுக்கு கிடச்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக இத்துணுண்டு ஒரு துண்டு கிடச்சிருக்கு, அந்த துண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம் கார்டா, ஒரு சிம் கார்டில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 14 நம்பர் இருக்குமா, ஆனால் இந்த சிம் கார்டு ரொம்பவே டேமேஜ் இருக்கனால எங்களால் செக் பண்ணி எடுக்க முடிஞ்சது கடைசி 7 டிஜிட் நம்பர் மட்டும்தான் எங்களால் எடுக்க முடிஞ்சது. ஸோ 14 டிஜிட் நம்பர் இருந்தால் எக்ஸாக்டாக அந்த சிம் கார்டை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ லாஸ்ட் 7 டிஜிட் நம்பர் மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அந்த 7 டிஜிட் நம்பர் நம்ம டேட்டா பேஸில் எத்தனை நம்பரோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தா 354 சிம் கார்டோட மேட்ச் ஆகுதான். அந்த 354 சிம் கார்டில் ஏதோ ஒரு பர்டிகுலர் சிம் கார்டு இந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் வாங்கின சிம் கார்டா, அதுலேயும் குறிப்பாக
இந்த கஜானாக்குள்ள பூந்தாயம் பாத்தீங்களா, அந்த பிளான் நடந்த அந்த பீரியட்ல ஒரே ஒரு கால் மட்டும் தான் போயிருக்கு. அதை தவிர்த்து வேற எப்பவுமே கால் போனதே இல்ல அப்படிங்கறத வச்சு பார்த்தா இதுதான் நம்ம தேடிட்டு இருக்கிற அந்த சிம் கார்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த சிம் கார்டு எந்த நம்பர் எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்னு கேட்டா பிலிப்பைன் நாட்டுல இந்த பர்டிகுலர் சிட்டியில சேர்ந்தது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த சிட்டில தான் நம்ம ஹீரோயினோட அம்மாவும் பொண்ணும் இருக்கா. இதே நேரம் இதை பேசிட்டு இருக்கிற அந்த நேரத்துல நம்ம ஸ்பை அதை எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுறான். அப்படியே போய் நம்ம ப்ரொஃபசர் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே ஒப்பிச்சிடறான். ப்ரொஃபசர் பயங்கரமா டென்ஷன் ஆறாரு. பிளான்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு கேட்டா பிளான்ல எந்த சேஞ்சும் இல்ல, என் வாட்ச கட்டிட்டு அவ முன்னாடி போ, அவ அதை பார்த்தாலே புரிஞ்சுப்பா, மித்தபடி எதுவும் பேசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாரு. இப்போ நம்ம டோக்கியோவை காமிக்கிறாங்க. ப்ரொஃபசர் கொடுத்த வேலையை இப்பதான் பண்றான். அங்க இருக்கிற அந்த ஹாஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே பணைய கைதிகள் எல்லாத்தையுமே அங்கிருந்து அப்புறப்படுத்துறாங்க. அப்புறம் நம்ம மார்டினை மட்டும் தனியா தள்ளிட்டு போய், உனக்கு ஒரு முக்கியமான ஆர்டர் இருக்கு, ஒரு கட்டளை இருக்கு. நம்ம ஹீரோயின் ப்ரொஃபசரோட டார்லிங் இன்னும் உயிரோட தான் இருக்கா, அந்த போலீஸ்காரங்களோட கூட அறத்துக்குள்ளதான் இருக்கா. அவளை காப்பாத்துறதுக்காக ஒரு நல்ல பிளான போடு, இது கட்டளை ஆர்டர், நீ கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிறா. ஆனா ஏவ முடியாதுங்கிறா. ஒரு பொம்பளையோட ஆர்டரை என்னால கேட்க முடியாதுங்கிறா. ஏன்டா உனக்கு பொம்பளைங்கன்னா இவ்வளவு வெறுப்பு, ஏன் உங்க அம்மா உனக்கு போதுமான அளவு தாய்ப்பால் கொடுக்கலையா அப்படின்னு பச்சா பச்சையா கேக்குறா. இவன் ஆமான்னு சொன்னதுமே அந்த பாலுக்கு தான் ஏழு எழுத வயசாகி போச்சு, இன்னும் ஏங்கிரியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பச்சையா உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லு, இந்த டீல் உனக்கு ஓகேவா, சூப்பர் டீல் சொல்லு சொல்லுன்னு சொல்ல நம்ம ஹீரோயோட கை நடுங்க ஆரம்பிக்குது. அவ கொடுத்த போனை எடுத்து அவங்க அம்மாக்கு கால் பண்ணிருவாளோ அப்படின்னு தோணுது. நம்பரை டயல் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படி நம்பரை டயல் பண்ணும் போது கூட அவ கை நடுங்குது, அழுகுறா, என்ன செய்யணும்னே தெரியாம திணறிக்கிட்டே இருக்கா. அதே நேரம் நம்ம ஸ்பை இருக்கான்ல, அவ வந்து டீ கொடுத்துட்டு போறான். அப்போ அவன் கையில நம்ம ப்ரொஃபசர் கட்டி இருக்கிற அந்த வாட்ச பாத்துறா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கோயால அவளுக்கு அந்த பயம் போய் தைரியம் வர ஆரம்பிக்குது. போனை எடுத்தா இல்லையா, எடுத்த போனா எப்படி இருக்கும் அப்படின்னு டப்பிங் கொடுக்குறா, மிமிக்ரி பண்றா. உனக்கு இந்த மாதிரி தூக்க பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத ஏன் எங்க கிட்ட சொல்லல, என்னால முடியலங்கிற. அவ என்ன பண்ணிருக்கா, என்ன அந்த போலீஸ்காரன் என்ன மாதிரி பிடிச்சிட்டு போய் அவன் கையாலேயே அவனுக்கு தேவையான அவனை புதைக்கிறதுக்கு தேவையான அந்த சவ குழி இருக்கு இல்லையா, அந்த குழியை தோண்ட விட்டுருக்கானுங்க. அங்கேயே ஒரு நாள் ஃபுல்லா உட்கார வச்சுட்டு காஃபியை தர வேற எதுவுமே கொடுக்கலையா, அங்கேயே பொணமா கிடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு என்ன ஃபீல் பண்ண வச்சுட்டானுங்க. அது எல்லாத்தையும் தாண்டி என்ன உடுக்க உள்ள படுக்க போட்டு என் மேல மண்ணலி போட்டுருக்கானுங்க, என்ன உயிரோட புதைக்க ட்ரை பண்ணானுங்க அப்படின்னு அந்த பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான், கதற ஆரம்பிக்கிறான். அப்படி பேசும்போதே அவனுக்கு மூச்சு முட்ட ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு உண்மையிலேயே அவனை குழிக்குள்ள படுக்க போட்டு மண்ணை போட்டு மூடிட்டாங்களாம். அந்த மூச்சு முட்டுறதுக்குள்ள மறுபடியும் திறந்திருக்கானுங்க. பட் அந்த மூணு நாலு நிமிஷத்துக்குள்ள இவனுக்கு உசுறு போய் உசுறு வந்ததா, அதை பத்தியெல்லாம் அவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்படி அவன் அந்த புதை குழிக்குள்ள இருக்கும் போது ஒன்னு யோசிச்சானா, எனக்கு பதிலா இந்த இடத்துல இருக்க வேண்டியது அந்த ப்ரொஃபசர் தான் அப்படின்னு ஒரு செகண்ட் நான் யோசிச்சிட்டேன். அப்படி யோசிச்சதுக்காக இன்னும் நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்க, அதுக்கு இவங்க மிமிக்ரி டபுள் மீனிங் எல்லாம் கொடுத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அங்க ஆறுதலா அந்த பொண்ணு
கொண்டாட்டி ரியோவை கட்டிப்பிடிப்பா. அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தவங்க இப்ப கொஞ்சம் கோவம் வருது. அப்படியே அங்க இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்க போயிடறாங்க. யாரு டோக்கியோவையும் டென்வரையும் சொல்றேன். அதே நேரம் அந்த பக்கத்துல ஒரு பிளாஷ்பேக் மார்டின் நம்ம ப்ரொஃபஸரும் பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அங்க மார்டின் நீ என்ன நினைக்கிறேன் நான் சொல்லட்டா, நான் சரியான ஈகோ பிடிச்சவன், என் ஈகோக்கு தீனி போறதுக்காக நான் எந்த ரேஞ்சுக்கு போனாலும் போவேன், எனக்கு சார்ஜ் எடுக்கிறது மட்டும்தான் பிடிக்கும், இன்சார்ஜா இல்லனா ஒரு டீம்ல டீம் மெம்பர் மாதிரி என்னால வேலை பார்க்க முடியாது, இப்படிதான் நீ யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு நம்ம ப்ரொஃபஸரோட மனசுல இருக்க எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறான் நம்ம மாட்டு. கரெக்டா சொல்ற, அதைத்தான் நினைச்சேன், அதைத்தான் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்ல, உன் கால்குலேஷன்ல நீ போட்ட எல்லாமே கரெக்ட், ஆனா உன்னோட கால்குலேஷன்ல ஒண்ணு மட்டும் தப்பா இருக்கு, உன்ன நீ கன்சிடரே பண்ணல. என்ன அப்படின்னா, உங்க அண்ணன் நான் உசுறு குசுரா காதலிக்கிறேன், அவனை எந்த ரேஞ்சுக்கு காதலிக்கிறனோ அதே ரேஞ்சுக்கு தான் நம்ம கொள்ளடிக்க போற அந்த கஜானா பிளானையும் நான் காதலிக்கிறேன். எப்படி நான் உங்க அண்ணனுக்கு துரோகம் செய்ய மாட்டேனோ அதே மாதிரி அந்த பிளானுக்கும் நான் துரோகம் பண்ண மாட்டேன். என்ன நீ நம்பலாம், நீயும் உங்க அண்ணனும் எந்த ரேஞ்சுக்கு இருக்கீங்களோ அந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு மூணாவது சகோதரன் நான் இருப்பேன், என்ன நம்புறியா அப்படின்னு கேட்டு கை கொடுப்பான். அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரொஃபஸரே அந்த பிளானுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான். இதெல்லாம் பிளாஷ்பேக்ல வந்து வந்து போகுது. இப்ப நம்ம மார்ட்டினை காமிக்கிறாங்க, கட்டப்பட்ட நிலைமையில தான் இன்னும் கிடக்கா, அந்த நிலைமையில கூட கொய்யால குசும் பண்றான், ஏதோ ஒரு கலவரத்தை தூண்டணும்னு பாக்குறான். காரணம் என்னன்னா, அப்படி தூண்டாதான் இவனால மறுபடியும் அந்த பிளானுக்கு இன்சார்ஜ் ஆக முடியும்னு நினைக்கிறான். ஒரு லீடர் பதவிக்காக எல்லா பயல்களும் அரசியல்வாதிகள் உட்பட எல்லா பேரும் பண்றது கையில முத எடுக்கிற ஆயுதம் கலவரம் தான். அந்த வகையில தான் இங்க நம்ம மார்ட்டின் என்ன பண்றான்னா, பக்கத்துல இருக்கிற அந்த கவர்னரோட செக்யூரிட்டி கார்ட்ல ஒரு மொட்டை இருப்பான் பாத்தீங்களா, அவன் என்ன சொல்றான்னா, உன்னோட கட்ட வரல மட்டும் நீ உடைச்சேனா அசால்ட்டா உன் கையில இருக்கிற அந்த கை விலங்குல இருந்து நீ வெளியே வந்துடலாம். இங்க சேஃப்டிக்காக நம்மள பாத்துக்கிறதுக்காக இங்க இருக்கிறது அந்த சின்ன பையன் ரியோ மட்டும்தான். அவன் சரியான பொடிப்பைய கோலை ஒரு உசுறு எடுக்கிற ரேஞ்சுக்கு அவனுக்கு தெரிய இருக்காது. இந்த டீம்லயே ரொம்ப வீக்கான பையன் தான். அதனால நீ அசால்ட்டா அவங்கிட்ட உனக்கு குடும்பம் இருக்கு குட்டி இருக்கு அப்படிங்கிற மேட்டர் எல்லாம் சொன்னேன்னா அவனால உன்னை சுட முடியாது, நீயும் இங்கிருந்து எஸ்கேப் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்க, அதை நம்பி இந்த பையனும் அவனோட கட்டவரல உடைச்சு வெளியே வரான். அதே நேரம் அவன் சின்ன பையன் ரியோ கையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு அசையாத நகந்தேனா சுற்றுவேன் சுற்றுவேன் மிரட்டுறான். அப்ப அவன் சொல்லி கொடுத்ததை அப்படியே சொல்றான், எனக்கு குடும்பம் இருக்கு, என் கையில துப்பாக்கி இல்ல, ஆயுதமே இல்லாத ஒரு குடும்பத்துல ஒரு தகப்பனா ஒரு புருஷனா என்ன நம்பி நாலு பேர் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையுமே அனாதையா விட்டுட்டு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, என்ன என் குடும்பத்தை அனாதையாக்குறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ நல்லவன், என்ன சுட மாட்டேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து பின்னாடியே நகண்டு நகண்டு போறான். நான் சுற்றுவேன் சுற்றுவேன் நம்ம ரியோ மிரட்டான ஒளிய அவனுக்கு மூச்சு உண்டுதே ஒளிய சுடணுன்ற மனசு வரல, வெளியே போய் மறுபடியும் முடிஞ்சா உன்னை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான் அந்த செக்யூரிட்டி பையன். அந்த மொட்டை ரியோக்கு பயங்கரமா மூச்சு முட்டுதுங்க. அவனுக்கு மூச்சு முட்டிட்டு இருக்கிற அதே நேரம் அங்க இன்னொரு ஜீவனுக்கு மூச்சு முட்டுற மாதிரி காமிக்கிறாங்க. யாரும் தெரியுதா, நம்ம நைரோபிக்கு தான் மூச்சு முட்டுற மாதிரி காமிக்கிறாங்க. டப்புனு அவ கண்ணை முழிக்கிறா, அப்படியே அங்க எண்டிங்க போட்டுறானுங்க. தேர்ட் எபிசோடு முடிஞ்சு போச்சு, ஃபோர்த் எபிசோடு நாளானைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.